இந்திய மாணவர் சங்கத்தை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய தோழர்களே, இந்த கையெழுத்து இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்திருக்கிற அருமை நண்பர்களே, மற்றும் டிபி ஜெயின் கல்லூரியை சார்ந்திருக்கிற பேராசிரியர்களே, மாணவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இன்றைக்கு நாடு முழுவதும் நமக்கு நிறைய கல்லூரிகளை திறக்க வேண்டும், புதிய புதிய பகுதிகளிலே கல்லூரிகளை திறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். தமிழ்நாடு அரசு கூட தன்னுடைய ஓராண்டு கால சாதனை பட்டியலை படிக்கிற போது, இந்த ஓராண்டு காலத்திலே நாங்கள் 13 மேற்பட்ட கல்லூரிகளை துவக்கியிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சாதனை படைத்திருக்கிறார்கள். அறநிலைத்துறையிலே மட்டும் 8 அறநிலைத்துறை கல்லூரிகளை துறக்குகிறோம் என்று இன்னைக்கு அரசு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் துறைப்பாக்கத்தில் இருக்கிற டிபிஜியின் கல்லூரி ஏற்கனவே அரசு உதவி பெறுகிற கல்லூரியாக இருக்கிறது. அதை படிப்படியாக இப்போது தனியார் கல்லூரியாக, சுயநிதி கல்லூரியாக மாற்றுவதற்கான நடவடிக்கையை அந்த நிர்வாகம் மேற்கொண்டிருக்கிறது. வெளியிலே இருந்து பார்க்கிற நண்பர்களுக்கு ஏற்கனவே டிபி ஜெயின் கல்லூரி இருக்கதான் செஞ்சது, இப்பயும் இருக்கத்தான் போகுது. இப்ப எதுக்கு இதுல போய் ஒரு பெரிய போராட்டம், எதுக்கு ஆர்ப்பாட்டம், என்ன பிரச்சனை என்று மாணவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது. ஏன்னா கல்லூரி அவங்க ஒன்றும் மூட போறது கிடையாது, அல்லது கல்லூரியை இடிச்சிட்டு அங்க பெரிய திருமண மண்டபம் கட்ட போறது கிடையாது, கல்லூரியை மாத்தி பெரிய மால் ஒன்னு அவங்க கட்ட போறது. கல்லூரி கல்லூரி நடக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரி என்கிற அந்த நிலையில இருந்து அது ஒரு சுயநிதி கல்லூரியாக மாற்றப்படுகிறோம் என்கிற ஆபத்து தான் அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அரசு உதவி பெறும் கல்லூரியாக அது செயல்படுகிற போது, அந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு அரசு நியமித்திருக்கிற கட்டணங்களை மட்டும்தான் வசூலிக்க முடியும். அது போக வேறு கட்டணங்களை அவர்கள் வசூலிக்க முடியாது. எனவே மிக குறைவான செலவிலே இன்றைக்கு சாதாரணமான ஏழை நடுத்தர மக்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்திருக்கிற மக்கள் வீட்டினுடைய பிள்ளைகள் அந்த கல்லூரியிலே பட்டப்படிப்பை படிக்க முடியும். பல்வேறு துறைகளிலே படித்து உயர் படிப்புக்கு அவர்கள் போக முடியும். எனக்கு சாதாரணமாக நம்முடைய அரசு கல்லூரியில ஒரு கோர்ஸை படிப்பதற்கு 5000 ரூபாய் கட்டணம் என்று சொன்னால் அதைத்தான் அவர்கள் கட்டுவார்கள். ஏனென்றால் அங்கே அரசு உதவி பெறும் கல்லூரியில இருக்கிற ஆசிரியர்களுக்கு பல்கலைக்கழக அரசாங்கம் சம்பளம் கொடுத்து விடுகிறது. எனவே ஒரு காலத்திலே கல்வியை பெருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அன்னைக்கு சில பெரிய வியாபாரிகள், சில நல்லெண்ணம் படைத்தவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கல்லூரியை துவக்கி அரசினுடைய உதவியோடு அந்த கல்லூரியை நடத்தி மக்களுக்கு கல்வியை புகட்டுகிற அப்படிப்பட்ட காரியத்திலே அன்றைக்கு இருந்தவர்கள் ஈடுபட்டார்கள். அதனால்தான் அரசு உதவி பெறுகிற கல்லூரி என்பது உருவாக்கப்பட்டது. அரசாங்கமே நேரடியாக கட்டிடத்தை கட்டி நேரடியாக எல்லா செலவுகளையும் ஏற்படுகிற கல்லூரிகள் அரசு கல்லூரி. ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரி என்பது அங்கே கல்லூரியை கட்டுவதற்கான, பள்ளியை கட்டுவதற்கான கட்டுமான பணிகளையோ நிலத்தையோ அந்த தனியார்கள் கொடுப்பார்கள். யாருடைய பெயரில் இருக்கிறதோ அவர்கள் நிலம் கொடுப்பார்கள். ஆனால் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளத்தையும் வேறு சில உதவிகளை மட்டும் அரசு செய்யும். எனவே ஒரு பெரிய வியாபாரி, பெரிய நல்லெண்ணம் படைத்திருக்கிற நண்பர்கள் பல பேர் அப்படி இருக்கிறார்கள். சமூகத்திலே கல்வி பெருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை சமூகத்துக்கு செலவழிப்பது என்கிற முறையில் இப்படி நல்லெண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட அந்த கல்லூரிகள் தான் அரசு உதவி பெறும் கல்லூரி. எனவே இப்போது டிபி ஜெயின் கல்லூரிக்கு அது அந்த அரசு உதவி பெறும் கல்லூரியை தொடர்ந்து நடத்துறதுல எந்த சிரமமும் கிடையாது. அரசாங்கம் வந்து நீ அமர்த்தப்படுகிற ஆசிரியர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்க மாட்டோம், நீங்களே தான் சம்பளம் கொடுத்துக்கணும் அரசாங்கம் ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே எந்த எண்ணிக்கையிலே அங்கே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டதோ அதே எண்ணிக்கையிலே இப்போ அரசாங்கம் சம்பளம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. வேறு சில உதவிகள் என்று சொன்னால் அதையும் கூட கொடுப்பதற்கு அரசு தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பள்ளி நிர்வாகம் அதையெல்லாம் வேண்டாம் என்கிறார்கள். எங்களுக்கு ஏன் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, நாங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம், நாங்களே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனுடைய நோக்கம் பார்த்தால், வெளியிலேருந்து பார்த்தால் வேறு அதனுடைய உள்நோக்கம் என்னவது புரியாது. இப்போது அரசு கல்லூரியாக இருக்கிற போது, அரசு உதவி பெறும் கல்லூரியாக இருக்கிற போது மாணவர்களுக்கு 2000 ரூபா கட்டணம் வாங்கினா, அரசு சுயநிதி கல்லூரியா போயிட்டுதுன்னா 50,000 60,000 வாங்கினாலும் யாரும் கேட்க முடியாது. யாரு கேட்க முடியும்? இன்னைக்கு எல்லா சுயநிதி கல்லூரியும் அவங்க இஷ்டத்துக்கு வைத்ததுதான் கட்டணம் என்கிற நிலையில இருக்கிறது. அரசாங்கம் பார்த்தா கட்டண நிர்ணய குழு என்ற குழுவெல்லாம் இருக்கு, அது பேர நீதிமன்ற உத்தரவு எல்லாம் இருக்குது. ஆனா எந்த நீதிமன்ற உத்தரவையும், எந்த அரசாங்க கட்டண வீதத்தையும் எந்த தனியார் சுயநிதி கல்லூரியும் கட்டுப்படுவதே இல்லை. அந்த கல்லூரியில் வந்தால் அவங்க வைக்கிற கட்டணத்தை தான் நீங்க கட்ட முடியும்.
ஆகவே இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், அரசாங்கமே இதற்கு ஒரு காலத்திலே வழி திறந்து விட்டு விட்டார்கள். இந்த அரசு உதவி பெறும் கல்லூரியில் அவர் ஏற்கனவே பேச சொன்னார் பாருங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் உடனே நீங்க நடத்தீங்கன்னு. அது எதுக்கு? அதாவது வரலாறு அப்படின்னு சொன்னா, அரசு உதவி பெறும் கல்லூரியில வகுப்புல வரலாறு பாடம் நடக்கும், அதே சுயநிதி கல்லூரியும் வரலாறு பாடம் நடக்கும். இங்கேயும் கெமிஸ்ட்ரி வகுப்பு நடக்கும், அங்கேயும் கெமிஸ்ட்ரி வகுப்பு நடக்கும். இந்த அரசு உதவி பெறும் பகுதியில் படிக்கிற மாணவர்களுக்கு 2000 ரூபான்னா, அந்த சுயநிதி கல்லூரி வகுப்புல படிக்கிற மாணவர்களுக்கு 25,000 ரூபா. இப்ப நாட்டில் என்ன ஆகி போச்சுன்னா, அரசாங்கம் செய்கிற தவறு அரசு கல்லூரியில கட்டணத்தை உயர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து விட்டாங்க. இப்ப எல்லா அரசு கல்லூரிக்கு போங்க, அங்கேயும் நீங்க பார்த்தா செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் ஒன்று வைக்கிறாங்க. என்ன இப்ப செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ்? இதே வாத்தியார் தான் அங்கேயும் பாடங்கள், இதே ஆசிரியர் தான் அங்கேயும் பாடங்களை கொடுக்குறாரு. ஆனா அங்க படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அது செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் கீழே நடக்கிறதுனால அந்த இஷ்டத்துக்கு கட்டணத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒரு காலத்திலே அப்படி படிப்படியாக ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, தமிழ்நாட்டில் அநேகமாக நான் நினைக்கிறேன் ஒரு 250க்கு மேற்பட்ட அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள் இருக்கிறது. அரசு கல்லூரிகளை விட அரசு உதவி பெறுகிற கல்லூரிகள் தான் பல மடங்கு அதிகம். அதில் படிக்கிற மாணவர்கள் தான் மொத்தத்திலே அதிகமான மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்தியாவிலேயே உயர்கல்வியில முதலிடத்துல தமிழ்நாடு தான் இருக்குன்னு ஏன் சொல்றோம்னா, அப்படி அரசு உதவி பெறுகிற கல்லூரி அதிகமா வந்த காரணத்தினால்தான் அதிகமான மாணவர்கள் தமிழ்நாடு இந்தியாவிலேயே உயர்கல்விக்கு வருகிற வாய்ப்பு தமிழ்நாட்டிலே பெற்றிருக்கிறது. காலையில அதே கட்டணம், அதே நாற்காலி தான், அதே பெஞ்சு தான், அதே சேர் தான், அதே டேபிள் தான், அதே போர்டு தான், அதே சாக்பீஸ் தான், எல்லாம் அதே தான், அதே ஆசிரியர் தான் போதிப்பார். காலையில அரசு உதவி பெறும் கல்வி, மாலையில வந்து அதே வகுப்புல அதே செல்ஃப் ஃபைனான்சிங் கோர்ஸ் நடக்கும். காலையில படிக்கிற மாணவன்ட்ட 2000 ரூபா வாங்கலாம், மதியான வகுப்பு நடந்த அதே வகுப்புல 25,000 ரூபா வாங்கலாம். இப்படி ஒரு டேஸ்ட் ஆரம்பித்த உடனே என்ன ஆகி போச்சுன்னா, தனியார் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரி நடத்திய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஏன் இந்த மாணவர்களுக்கு இந்த அரசு உதவி பெறும் கல்லூரி வச்சுட்டு நம்ம 2000 ரூபா வாங்கணும், மொத்தமாவே செல்ஃப் ஃபைனான்ஸா மாத்திட்டா எல்லாருக்கும் 50,000 ரூபா வாங்கலாமே, பணத்தை பார்த்த உடனே ஆசை வருது இல்லை. எனவே ஒரு காலத்திலே பாராட்டக்கூடிய அளவுக்கு கல்வியிலே நாடு வளர வேண்டும், கல்வி உரிமை பெற வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்திலே துவக்கப்பட்ட அந்த எண்ணம் என்று போய் இன்றைக்கு எல்லாமே வியாபாரமயம் ஆகிவிட்ட சூழ்நிலையில், கல்வியை கூட வியாபாரமாக்கி கல்வியை இன்றைக்கு ஒரு வியாபார நிறுவனமாக்குற அப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்ட சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு ஆரம்பத்தில் வந்து முதல்ல துவக்க வைக்கிற பணியை அந்த டிபி ஜெயின் கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இன்னைக்கு டிபி ஜெயின் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி என்கிற நிலையிலிருந்து மாறி அது ஒரு சுயநிதி கல்லூரியாக வந்துவிட்டால், நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 250 கல்லூரியும் இதே நிலைமைக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆகவே அரசு உதவி பெறுகிற கல்லூரியே இருக்காது. சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகள், பிற்படுத்தப்பட்ட அல்லது பழங்குடி மக்களை சார்ந்திருக்கிற, பட்டியல மக்களை சார்ந்திருக்கிற அந்த மக்கள் எல்லாம் சுயநிதி கல்லூரியில் போய் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு வாய்ப்பு என்பது ஏற்படாது. எனவே அவருடைய லாப நோக்கத்துக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது என்பதைத்தான் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சமீபத்தில் முதலமைச்சரை சந்திக்கிற போது இந்த பிரச்சனையை நான் அவரிடத்தில் எடுத்து சொன்னோம். நம்முடைய மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடத்திலேயும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடத்தையும் எடுத்து சொன்னோம். இன்னைக்கு அரசாங்கம் என்ன பார்க்கக்கூடாதுன்னா, சரி பரவாயில்ல, நம்ம இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 20 ஆசிரியருக்கு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்குறோம், அது மிச்சம்னு பார்க்கக்கூடாது. அரசாங்கம் கல்விக்கு செலவழிக்கிற செலவை செலவாக பார்க்கக்கூடாது, அது எதிர்கால சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு செய்யப்படுகிற ஒரு மூலதனம் என்று பார்க்கணுமே தவிர, சரி ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தனியார் கல்லூரியாக மாறிடுச்சு, அது கொடுக்க வேண்டிய ஆசிரியர் சம்பளம் மிச்சம், நாளைக்கு 250 மாறி போச்சுன்னா மொத்தமாக கல்வித்துறைக்கு செலவழிக்க வேண்டிய செலவே மிச்சம்னு பார்த்தா, ஒட்டுமொத்தத்தில் தமிழ்நாட்டை மாணவர்களுடைய எதிர்காலம் என்னவாகும், எதிர்கால சமூகத்தினுடைய நிலைமை என்னவாகும் என்பதை அரசு எண்ணி பார்க்க வேண்டும். எனவே ஒரு கெட்ட ஒரு தவறான நோக்கத்தோடு, ஒரு லாப நோக்கத்தோடு டிபி ஜெயின் கல்லூரி வேற ஏதாவது தொழில் நடத்துவார்,
அவங்க ஏதோ நகை கடை வைத்திருக்கலாம், வட்டி கடை வச்சிருக்கலாம், அந்த தொழிலை அவங்க தாராளமா நடத்தட்டும். ஆனால் கல்லூரி என்கிறது கல்லூரியாக நடத்த வேண்டுமே தவிர இதையும் ஒரு வியாபார நிறுவனமாக மாற்றுவதற்கு நாம் அனுமதித்து விடக் கூடாது. தமிழ்நாட்டிலே கல்லூரிகள் கல்லூரிகளாக இருக்க வேண்டுமே தவிர, அது கல்வியை போதிக்கிற இடமாக இருக்க வேண்டுமே தவிர, அது ஒரு வியாபார நிறுவனமாக மாற்றுவதற்கு நாம் அனுமதித்து விட்டால் சாதாரண ஏழை எளிய மக்கள் பல்லாயிரக்கணக்கான இளைய தலைமுறையினர் கல்வி கற்கிற அந்த வாய்ப்பு தட்டி பறிக்கிற ஆபத்து ஏற்படும். எனவே இங்கே இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பிலே முயற்சியை மேற்கொண்டிருக்கிற அந்த முயற்சிக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து அவர்களை நெஞ்சார பாராட்ட விரும்புகிறேன். ஆகவே ஒட்டுமொத்தமான சமூகமும் இதை ஏற்றுக்கொண்டு இது இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு டிபிஜியின் கல்லூரி அது சென்னையிலே துவங்குற இந்த நடவடிக்கை நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும். எனவே சென்னையிலே இருக்கிற மக்கள் அனைவரும் திரண்டு அரசாங்கத்துக்கு வற்புறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தமிழக முதலமைச்சர் அவர்களும் இந்த டிபிஜியின் கல்லூரி எடுத்திருக்கக்கூடிய இந்த நயவஞ்சகமான முயற்சிக்கு நீங்கள் அனுமதி அளித்துவிடக் கூடாது. இந்த நயவஞ்சகமான முயற்சியில இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை தான் ஏற்படுத்துவார்கள். சாதாரண மக்கள் படிக்கிற கல்லூரியை இந்த அரசாங்கம் இப்படி மாற்றிவிட்டதே என்று நாளைக்கு சொன்னால் இந்த அரசுக்கு தான் அவப்பெயர் ஏற்படும் என்பதையும் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஏற்கனவே ஒரு சொன்ன மாதிரி இந்த பள்ளியில் நடக்கக்கூடிய பலவிதமான முறைகேடுகளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போட வேண்டும் என்கிற நிலைமை என்பது வந்தது. என்னன்னா ஸ்பெஷல் ஆபீசர் போட வேண்டிய நிலைமை மாத்தி மொத்தமா அவங்க வேண்டியே கொடுக்கிற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தாக போய்விடும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் அழுத்தமாக குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆகவே இது ஒரு வலுவான மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு நீங்கள் முன் வர வேண்டும். அங்கே பணியாற்றிய பேராசிரியர்களோடு 18 பேருக்கு மேலே இன்றைக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்ப அரசாங்க உதவி பெறும் கல்லூரினா அரசாங்க சம்பளம் கிடைக்கும். சுயநிதி கல்லூரிக்கு இதே ஆசிரியர் போயிட்டாருன்னு வைங்க, இதே பேராசிரியருக்கு 15,000 ரூபா கொடுப்பாங்க, இல்லைன்னா 20,000 ரூபா கொடுப்பாங்க. ஒரு பிஹெச்டி படிச்ச முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு பேராசிரியருக்கு அரசு கல்லூரியில 1,00,000 ரூபாய் சம்பளம் என்று சொன்னால், அதே அவர் தனியார் கல்லூரி சுயநிதி கல்லூரியில் வேலை செய்தால் அவருக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய சுரண்டல்! ஒரே ஆசிரியர் தான், ஒரே படிப்பு தான். எனவே இப்படி எல்லாரையும் ஆசிரியரையும் சுரண்டி மாணவர்களையும் சுரண்டி எல்லாரையும் மொட்டையடிக்கிற ஒரு ஏற்பாட்டுக்கு அரசு உதவி அரசு அனுமதி அளிக்க கூடாது. அப்படிப்பட்ட நடவடிக்கை துணை போக கூடாது. அதற்கான ஒரு வலுவான மக்கள் இயக்கத்தை நடத்துவதற்கு நாம் எல்லோரும் இணைந்து பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த கையெழுத்து இயக்கத்திலே மேற்கொண்டிருக்கிற இந்திய மாணவர் சங்க தோழர்களுக்கு மீண்டும் ஒருமுறை பாராட்டுக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.